பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்த அறந்தாங்கி நகராட்சி சுயேட்சை கவுன்சிலர் விஸ்வமூர்த்தி. அறந்தாங்கியில் இருந்து விரைவில் தாம்பரம், விருதுநகர், திருநெல்வேலி, செங்கோட்டை ஆகிய ஊர்களுக்கு ரயில் போக்குவரத்து எதிர்வரும் April 8 தாம்பரம் டு செங்கோட்டை வாரம் மும்முறை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். அதன்படி இந்த தாம்பரம் டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ஆனது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, வாஞ்சி, மணியாச்சி, திருநெல்வேலி, சேரன்மாதேவி, அம்பாசமுதிரம், ஆழ்வார்குறிச்சி, கீழக்கடையம், பாவூர் சத்திரம், தென்காசி, குற்றாலம் வழியாக செங்கோட்டை வரை செல்கிறது. இந்த வழித்தடத்தில் அறந்தாங்கியிலிருந்து பயணிகள் ரயில் செல்ல வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கனவாக இருந்து வந்தது. இந்நிலையில் அறந்தாங்கி வழியாக செல்ல இருக்கின்ற தாம்பரம் டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரும் 8 கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்த அறந்தாங்கி நகராட்சி சுயேட்சை கவுன்சிலர் விஸ்வமூர்த்தி கூறுகையில், வாரம் மும்முறை செல்லும் இந்த ரயில் சேவையினை அறந்தாங்கியிலிருந்து தினந்தோறும் செல்லுகின்ற வகையில் பிரதமர் விரைவில் அதற்கான அறிவிப்பினையும் வெளியிட வேண்டும் என கூறி பிரதமருக்கு அறந்தாங்கி நகர மக்களின் சார்பில் நன்றியினை தெரிவித்தார். மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி வார்டு 12 கவுன்சிலர் விஸ்வமூர்த்தி பேசுகிறேன். எதிர்வருகிற April 8 பாரத பிரதமர் அவர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் கீழே செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய தொடர் வண்டி புதிதாக இயக்க இருக்கிறார்கள். அந்த இயக்கத்திற்கு வழிகாட்டிய பாரத பிரதமர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை அறந்தாங்கி தொகுதி மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வாரத்தில் 3 இயங்கக்கூடிய இந்த புகைவண்டியானது வாரத்தில் 7 இந்த புகைவண்டி இந்த தடத்திலே சென்றால் பொதுமக்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு, மீனவர்களுக்கு, தொழில் செய்யக்கூடிய தொழில் வர்த்தகர்களுக்கு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ந்து இந்த தொடர் வண்டியானது 7 இயங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறந்தாங்கி மக்கள் சார்பாகவும் இந்த ரயில் பணி சங்க சார்பாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேர்? சு விஸ்வமூர்த்தி, 12 நகர்மன்ற உறுப்பினர், அறந்தாங்கி நகராட்சி.